சொல்லுங்க. பணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பரபரப்பான திரைக்கதை, சாமி தாமிரபரணி அந்த படங்களை பார்த்தது போல ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டு இசை கூடுதல் பலம் செய்திருக்கு. சமுத்திரகனி அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு படத்தில். விசை விசால் வந்து ஒரு தன்னுடைய கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காரு. இந்த சண்டை காட்சிகள்லாம் நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. கடுமையான உழைப்பு, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படத்தை வந்து சிறப்பாக எடுத்திருக்காங்க. நல்ல படம் தான். நாட்டிலேயே வன்முறை அதிகமாக தானே இருக்கு. அழகர் ஆற்று இறங்கும்போது ஒருத்தர் சுருவால் எடுத்து நல்லவரை குத்துறான், போலீஸ்காரனை பிடிச்சி நல்லவரை அடிக்கிறான் கஞ்சா போட்டு. நேற்று ஒருத்தர் கும்பகோணத்தில் ஃபஸ்ட் டிரைவரை கஞ்சா போட்டு அடிச்சிருக்கிறான். நாடு முழுக்க வன்முறை இப்போ படத்தில் மட்டும் இருக்காதா? சமூகத்தில் சமூகத்தின் தாக்கம் தான் திரையை ஒழிய, திரையின் தாக்கம் சமூகம் கிடையாது. சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை திரையில் எடுக்கிறாங்க. நாடு முழுக்க 16,860 ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு இருக்குது. அந்த ரவுடியில் ஒரு ரவுடி கூட கடந்த கதை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் பிஜேபியில் மட்டும் அண்ணாமலை வந்த பிறகு 100 ரவுடி சேர்த்துருக்காராம். 100 ரவுடி குண்ட சட்டம் போட்ட பல முறை ஜெயிலுக்கு போன ரவுடி. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அபின்னு ஹெராயின் ஜாபர் சாதிக்கு மாதிரி பல பேர் இருந்திருக்கான். அதெல்லாம் படத்தில் வரதானே செய்யும். இந்த இதெல்லாம் பார்க்குற மீம்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அனிமேஷன் மூவி. அதில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, சண்டை தான் போட்டுருக்காரு. மகாபாரதம் பார்க்குறாங்க, ராமாயணம் பார்க்குறாங்க, எல்லாரும் ராம வந்து நிறைய படங்கள் வருது. ராமன் ராவணன் சண்டை போட்ட கதைகளை குழந்தைகள் பார்க்குறது. அங்கே ராமன் என்ன பண்ணுறாரு, பெரிய படையோட போய் ராவணனை வீழ்த்தார். அது சண்டை தானே, அதை தான் இங்கே எடுத்துருக்காங்க. குழந்தைகளே சண்டை தான் விரும்புது. இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, மருத்துவத்துக்கு வந்து என்னோட முழுமையான ஒத்துழைப்பு வந்து இருக்கும், நீட் கல்வி நீட் தேர்வாக இருக்கட்டும் அதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து என்னோடது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படமும் வந்து மருத்துவம் சார்ந்து வந்து பேசியிருக்கு இல்லையா? ஸோ அது அந்த அவங்க சொல்கிறாங்கல்ல, படத்தில் 3 முறை நீட் தேர்வு எழுதுனேன், ஆனால் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அதனால 4வது முறையும் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு வழி நிகழ்ந்து வழியை வந்து வேற ஒரு இடத்துல கிடைச்சிக்க முழுமையான அது மருத்துவத்துக்கான பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஆனால் அதையும் வந்து போகிற போக்கில் அவர் வந்து ஹரி சொல்லியிருக்காரு, கரிக்கும் ஒரு சமூக அக்கறை உண்டு. இல்லை சிங்கம் படத்துலலாம் வந்து முழுமையாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து கடுமையாக சாடியிருப்பார். அதே போல் சாமி படத்துலேயும் வந்து ஆற்றுமலை கொள்ளையர்களை வந்து கடுமையாக சாடியிருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் அவர் படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்திருக்காரு. இந்த படத்துலையும் அது இருக்கு, சமூக அக்கறை இருக்கு. அரசியல் இருக்கக்கூடியவங்க வந்து நான் நல்லது பண்ணிட்டா வேற எந்த துறையில் இருக்கக்கூடிய அரசியல் வேண்டிய தேவையில்லை. இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு இயக்குனர், நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ எல்லாம் நாங்களும் அரசியலுக்கு வரக்கான காரணமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரியில்லைங்கிறனால தான். அதே போல் நடிகர் விசால் அவர்களோ விஜய் அவர்களோ வரதுக்கான காரணம் இங்கே சரியில்லை அப்படிங்கிறனால தான். வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இவங்க சரியாக இருந்தாங்கன்னா அவங்க வர வேண்டிய தேவையில்லை. இவங்க சரியில்லை, இவங்களை ஒழிக்கணும்னா நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதுக்கு விசால் வரட்டும், விஜய் வரட்டும், ஏன் அஜித்குமார் அவர்கள் கூட வரட்டும், எல்லாரும் வரட்டும். நண்பர்கள் நண்பனுக்கே முக்கிய உண்மையா இல்லாத வேற யாருக்கு உண்மையா இருப்பான், அவ்வளவுதான்.